एग्जाम्पल 3.11 पढ़ेंगे। सो दैट द इक्वेशन 2x² प्लस 5xy प्लस 5xy प्लस 3y² प्लस 6x प्लस 7y प्लस 4 इज इक्वल 0। दिस इज अनदर पेर ऑफ स्टेटमेंट ईक्वेशन रिप्रेजेंट ए पेर ऑफ स्ट्रेट लाइन। इत वो पेर ऑफ स्ट्रेट लाइन नम्बर प्रूव पड़नों अद मट आलसो फाइंड एन एंगल बिटवीन दम ओकेवा पेर ऑफ स्ट्रेट लाइन प्रूव पड़ी एंगल बिटवीन दि पेर ऑफ स्ट्रेट लाइन फाइंड पड़नों ओकेवा ओके गिवन इक्वेशन है 2x² प्लस 5xy प्लस 3y² प्लस 6x प्लस 7y प्लस 4 इज इक्वल 0 वा इक्वेशन पेर ऑफ स्ट्रेट जनरल इक्वेशन है ए x² प्लस 2hxy प्लस by² प्लस 2gx प्लस 2fy प्लस c इज इक्वल 0 वा कंपेयर पड़ी x² इं ए 2 का एक्वल 2 वा 2h इज इक्वल 5 वा तरह h इज इक्वल 5/2 वा by² 3 या 2gx टर्म 2g इज इक्वल 6 अब g इक्वल 3 या 2f க்கு நேரா 7 இருக்கு அப்ப 2f = 7 f = 7/2 வா கான்ஸ்டன்ட் டம் c = 4 ஓகேவா அப்போ a h b g f c இதோட வேல்யூ எல்லாம் ஃபைண்ட் பண்ணியாச்சா ஓகேவா இப்போ கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்டேட் லைன் ஃபார்முலா என்ன a b c கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்டேட் லைன் ஃபார்முலா என்னப்பா a b c plus 2f g h minus a f square minus b g square minus c h square வேல்யூ உங்களுக்கு என்ன வரணும் சீரோ வரணுமா சீரோ வரணும் செக் பண்ணுங்கள் ஏபிசி ஓகேவா ஏபிசி என்னது ஏபிசி ஏ வந்து 3 2 பி வந்து 3 சி வந்து 4 ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் வந்து 7/2 ஜி வந்து 3 ஹச் வந்து 5/2 மைனஸ் ஏ எஃப் ஸ்கொயர் ஏ வந்து 2 எஃப் வந்து 7/2 இப்போ 7/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி வந்து 3 ஜி ஸ்கொயர் ஜி வந்து ஜி என்னதுப்பா 3 into g square 4 into c வந்து 4 3 into 9 ஆயிரும் g வந்து 3 னால 3 square 9 minus c க்கு பதிலா 4 h க்கு பதிலா 5/2 5 2 ஸ்கொயர் பண்ணா 24/4 ஓகேவா இப்போ பாருங்கள் இதை மல்டி பண்ணால் 24 கேன்சல் பண்ணிக்கோங்க ஸோ 21 × 5 105 105/2 இங்கே 7/4 49/4 வரும் கேன்சல் பண்ணால் 49/2 வரும் மைனஸ் 39 சார் 27 4 கேன்சல் ஆகும் 25 ஸோ 24 இல்லை ப்ளஸ் 105/2 மைனஸ் 49/2 மைனஸ் 27 மைனஸ் 25 ஓகேவா அடுத்தபடியாக கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 28 − 28 என்ன வருது 0 வந்துருச்சா அப்போ ஏபிசி ப்ளஸ் 2f gh மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் bg² மைனஸ் ch² bg² மைனஸ் ch² வேல்யூ வந்து 0 வரதுனால கிவன் ஈக்குவேஷன் வந்து என்ன ஈக்குவேஷன் தான் பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் தான் அப்போ கிவன் ஈக்குவேஷன் ப்ரெஷர் இருந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் அடுத்து ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணணுமா ஆங்கிள் ஃபார்ம்ல என்ன பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் இன்பிட்வீன் ஆங்கிள் ஃபார்ம்லா டேன் தீட்டாஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் 2 √ h² மைனஸ் ab/a+b மாடலஸ் ஆஃப் 2 √ h வந்து 5/2 5/2 பண்ணால் 25/4 மைனஸ் ஏபி 2 3 = 6 12 a + b 2 + 3 = 5 இதில் 4 எல்சி மாட்டிங்கன்னா 24 ஆயிரும் அப்போ 25 − 24 25 − 24 / 4 தட் இஸ் 1/4 2 × 1/4 / 5 அப்போ √ 1/4 1/2 2 கேன்சல் அப்போ 1/5 இப்போ டேன் தீட்டாஸ் ஈக்குவல் 1/5 நமக்கு தீட்டா தேவை அப்போ தீட்டாஸ் ஈக்குவல் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/5 அப்போ ஆங்கிள் வந்து டேன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/5 அது மட்டும் இல்லை கிவன் ஈக்குவேஷன் வந்து பேர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டோட ஈக்குவேஷன் தான் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு அதனால் அந்த ஃபார்முலாலாம் தெளிவாக படிச்சுக்கோங்க ஓகேவா தேங்க்யூ